ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். நீங்கள் பார்த்துட்டு நம்ம எம்எம்டெக் தமிழ் நான் உங்கள் அஜித் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு அனிமேஷன் லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ஈஸியாக மேக் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அப்படி எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியாமல் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை அப்டு எண்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள பார்க்கணும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சி சொல்லணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் சொல்கிறாங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பிறகு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்கள் மொபைலில் உள்ள எலக்ட்ரிஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ண ஆல் மெட்டீரியல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் லிங்க்கு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ பாட்டமில் க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகி மட்டும் கொடுத்துருப்பேன், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன ரேஷியோவில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பஜன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேப் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணால், ரைட் ஹேண்டில் ப்ளஸ் ஆகி மட்டும் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி யூஆர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவில் வந்து ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணி ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஆட் ஆகல. ஸோ அப்படின்னா மேலே சைடில் தீடாட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி ஃபிஃப்த் ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி ஸோ ஆட் பண்ணிங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து லாங் குவஸ்டின் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அவ்வளோ செகண்ட் வந்து இமேஜின் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஓகேவா. நான் ஒரு 6 செகண்ட் வச்சுக்கிறேன். எகைன் வந்து ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி ஆடின் டேட்டா சாரி ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி ஆடின் டேட்டா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து என்ன சாங் ரெடி சூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த சாங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சாங் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிரிக் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன பண்ணால், ரைட் ஹேண்ட் உள்ள ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்டின் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டைப்பிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெடி பண்ண போகிற சாங்கோட லிரிக் வந்து உங்கள் மொபைலில் கூகுள் அல்லது க்ரோம் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ வெரி வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டிலே ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் நேம் வந்து டைப்பிங் பண்ணிக்கிறேன், உங்கள் சொல்லி கட்டுறக்காண்டி எம் அஜின் டைப்பிங் பண்ணிக்கிறேன். டைப்பிங் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரோபோட் ட்ரெகல் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் வந்து ஃபாண்ட் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு 18 பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன கலர் வச்சு சூஸ் பண்ண போகிறீங்க, எடிட் பண்ண போகிறீங்களா அந்த கலர் சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒயிட் கலர் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஆங்கிள் வச்சுக்கிறேன். ஸோ வந்து வச்சுட்டேன். இப்போ ஆட் பண்ண லிரிக் வந்து நான் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணால், நீங்கள் ஆட் பண்ண லிரிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஸோ அதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ப்ளர்னு ஃபஸ்ட் எஃபெக்டாக இருக்கும், அதுவும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணுறது வந்து என்ன பண்ணால், இப்போ வந்து ஸ்ட்ரென்த்னு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக. ஸோ அதுவும் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அட்மிஷன் கீ ஆன் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஸோ ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு 4-5 செகண்டில் செகண்ட் கீ அட்மிஷன் ஆன் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி விட்டுருங்க. அதாவது ஸோ ஃபஸ்ட்டு அட்மிஷன் கீ வந்து ஏன் ஆன் பண்ணுறோம், ஸோ லேரி கார்டு வந்து கரெக்டாக ப்ளர் ஆகி கரெக்டாக வந்து ஆட் ஆகும். லேரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டேரக்டாக பேக் வந்தால் பேக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன பண்ணால், எஃபெக்டை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போட்டு ஸோ அதை எப்படி ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஜிட்டர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஆங்கிள்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 90. ஸோ அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. ஃபினிஷ் வந்து 21 அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. மேக்னட் வந்து 4.9 வச்சுக்கோங்க. 4.99 வச்சுக்கோங்க. சீடு வந்து 1.10 அந்த ரேஸ் வச்சுக்கோங்க. பேக் வந்து பேக் வந்து எகைன் வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் வந்து ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் அவுட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எதுக்குனா, ஸோ ஒரு லிரிக் ஆட் ஆகி இன்னும் வந்து 24 அவுட் இன் 24 வச்சுக்கோங்க 2 செகண்டில். ஸோ இது வந்து நான் நம்ம வந்து ஏன் செட் பண்ணுறோம்னா, ஸோ ஃபேட் இன் அவுட் வந்து ஒரு லிரிக் ஆட் ஆகி ஸோ நெக்ஸ்ட் லிரிக் ஆடும் போது கரெக்டாக ஸோ மறைஞ்சு ஸோ நெக்ஸ்ட் லைக் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்கவே வீடியோ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ அந்த ஸ்னாப் பார்ட்டிகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பார்ட்டிகள்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணால், ரைட் ஹேண்ட் ஒரு ப்ளஸ் ஆங்கிள் கிளிக்னா இமேஜ் அண்ட் வின் செகண்ட் ஆப்ஷன், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி
வியூவில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஆட் ஆகலை. ஸோ அது வந்து என்ன பண்ணால் மேலே சைடில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அது வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன் ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆகும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணால் ஸோ அந்த பிளாஸ்க் ரிமூவ் ஆகி அந்த ஸ்னாப் பார்ட்டிகல்ஸ் வந்து கரெக்டாக ஆட சாரி அந்த ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் தான் ஸோ அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணால் பிளெண்டிங் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டியாக கம்மி பண்ணுங்கள், அதாவது ஒரு 400 அந்த ரேஷியில் வைங்க, லைட்டாக போகிற மாதிரி தெரியும், பார்க்குறது நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்து ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ வந்து செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தோம் ஸோ கமெண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நம்ம வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போதான் பார்க்க வரோம், மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய் பாய், ஹாவ் எ நைஸ் டே.